சென்னை நகரத்தின் ஒரு பகுதியிலே பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்று குடுத்தனமாக வாழும் ஒரே கட்டடத்தில் நடக்கும் சம்பவங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட சித்திரம். மத்தியதர வகுப்பைச் சேர்ந்த மாறுபட்ட குணச்சித்திரங்களின் மத்தியிலே சிக்கி தவித்து நாய் முடங்கி கிடக்கும் மாடிப்படியின் கீழே மடங்கி வாழ்ந்து சுற்றியிருக்கும் மக்கள் வெள்ளத்தின் வேகச் சுழலிலே எதிர்நீச்சல் அடித்து வாழ்க்கையிலே வெற்றி கண்ட அனாதை பையன் அவன்தான் மாது. மாது, மாது, இந்த மாடிப்படி மாது எங்கே காணோம்? பாத்தேட, மளிக சாமா வாங்கத்தான் போயிருக்கான். வேஷா இருக்கு, அதுக்கு இப்ப நேரமா? மாது, மாது, பட்டக்கா, மாது இன்னமா வரல. நீ அவனுக்காகத்தான் காத்துட்டு இருக்கிய. ஆனந்த விகடன் வாங்கிட்டு சொன்னேன், அதுக்காகத்தான் காத்து விட்டு இருக்கேன். இப்ப அதுக்குத்தான் ரொம்ப அவசரமா தொடர்கத பிடிக்கணுமே. மாது, மாது, மாது கண்ணா. ஐயோ ஐயோ, மூஞ்சி மகனே சைக்கிள கடவுளை கண்டேன். சினிமாவுல பொட்டாப்புடி ஜெயராமன் மூஞ்சி கூட சோக பூத்துட்டு வந்த மாதிரி பட்டோ பிளேடுக்கா காத்துட்டு இருக்கேன். யாராவது பார்க்க போறா, போங்க உள்ள. எப்ப போனே எப்ப வர்ற? கடைக்கு போனா இவ்வளவு நேரமா? இந்த காலத்துல மளிகை கடை கூட சண்டே சலூன் மாதிரி ஆயி போச்சு. அவ்வளவு கூட்டம், சட்டுப்பட்டு வர முடியல. தோசைக்காக அடுப்புல கல்ல போட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். என் தலையை கண்டவுடன் கல்ல போடுறது, அதுக்குள்ள என்ன அவசரம்? இந்தாங்க, நாலு படி அரிசி, ரெண்டு படி பருப்பு, அரைக்காப்படி வெந்தயம், ரேஷன் கார்டு கையில, பாக்கி சில்லற அதே பையில. வெங்காயம் எதுக்கு? உங்க வீட்டுக்காரருக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அடை பண்ணி போடுங்க. டாட்டா, மருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏய் மாது, செவ்வாய்க்கிழமை எந்த சலூன் திறந்திருப்பான்? அம்மட்டம் வராவதி சுப்பையன் கடை. மாது, முதல்ல போடலங்க. மாது, பெங்களூர்ல இருந்து ட்ரெயின் எப்படா வருது? யார் சார் வராங்க? என் பொண்ணு பாரு, பேரு பாரு, ஊரு பெங்களூரு. குட் குட், ட்ரெயின் எத்தனை மணிக்குடா வருது? பெங்களூர் மெயில்னா 5:40 வருது. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் தான் 7:25 வருது. எந்த ட்ரெயின் கரெக்டா வரலங்கிறதுக்கு ஒலிபெருக்கி வச்சிருக்கான். எத்தனை மணி நேரம் லேட்னு சொல்றதுக்கு ஒரு ஆளையும் வச்சிருக்கான். ஸ்டேஷனுக்கு எப்ப வருதுன்னு டைம் டேபிள் போட்டிருக்கான். சொன்ன நேரத்துக்கு எங்க ஸ்டேஷனுக்கு வண்டி வருது? டைம் டேபிள் தான் வருது. பட்டுமாவே, ஆபீஸுக்கு கொஞ்சம் லேட்டா போனாதா என்ன? தலையா போயிடும். அன்புக்கரங்கள் சினிமாவுல சிவாஜி வர்ற மாதிரி பெரிய ஸ்டேஷன் மாஸ்டரா வண்டி வந்துருங்கிறதுக்கு குடிமுழுகி போற மாதிரி கத்துறாடா மாது. ஏ மாமி, ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னா பார்த்தாதா? அதுக்காக சினிமாவை சொல்லித்தான் சொல்லணுமா? நேக்கு தோணித்து சொன்னேன், போகட்டும். பிளேடு வாங்கிட்டு வந்திருக்கியா மாமி? அவருக்குடா பிளேடுக்காக என் கழுத்தா இருக்கிறாரா? கழுத்தா இருக்கிறதுக்கு பணமா பிளேடு போதுமா? போட மாது. அமாவாசை என்னைக்குடா? இத்தனை குடுத்த நேரத்துல இந்த வீட்டுல பௌர்ணமி இன்னைக்கு கூட அமாவாசை தான். என்னைக்கு வெளிச்சம் வந்திருக்குது? விளையாட வந்தா அமாவாசை என்னைக்குன்னு சொல்லு. வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் போகுது பிச்சம்னு போட்டிருக்கான் பஞ்சாங்கத்துல. டேய் மாது, இன்னைக்கு காலை இருந்தா டைம் டேபிள் அவனை கேளம்பா. அவனுக்காக தான்டா உன்ன கேக்குறேன். காலேஜ் டைம் டேபிள், காலையில பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தியரி, அப்புறம் ஆர்கானிக் பிராக்டிகல், மத்தியானம் சஃபயர்ல சவுண்ட் ஆஃப் மியூசிக் சினிமா. ஏய் கிண்டலா பண்றேன். மத்தியான நேரத்துல நீங்க எல்லாம் எங்கப்பா காலேஜுக்கு போயிருக்கீங்க? மாது, மாது, முதல்ல ஆனந்த விகடன் கொடு. முதல்ல ஏன இந்த ஆனந்த விகடன் தொடர்கள் தானே? போன வாரம் கமலா தற்கொலை படிக்கிறதுக்காக பாட்டு மேல குதிக்கிறதுக்கு தயாரா அடிக்கும் போது தொடர்ந்து போட்டான்ல? சொல்லாத, இந்த வாரம் குதிக்கல. ஐயோ, போயிட்டே இருக்கா? தொடர்ந்து போட்டான். ஏய் கலவரே, உன் கணக்குல சிகரெட் தர மாட்டேங்கிறான். ஏண்டா, என் கணக்குலன்னு கேட்ட? என் கணக்குல ஓபன் பண்ண மாட்டேங்கிறானே. மாது, இங்கிலீஷ் பேப்பர் படிச்சு முடிச்சுட்டேன். நானே சபாபதி சார் வீட்டுல கொடுத்துறேன். ஒரு தேங்க்ஸ் வரும், வாங்கி போட்டுக்கேன். விறகு வாங்கிட்டு வாங்கன்னா இந்த மனுஷன் இப்படி வாழக்கண்டைய வாங்கிட்டு வருவாரு? நான் என்ன பட்டணக்காரா? இதை வச்சு எரிக்க என்னது? எனது விறகு, அது தெரியுது. விறகு காய வைக்க என் வீட்டு வாசல் அப்படிதான் கிடைச்சதா? காய வச்சா என்ன? இங்க ஏதோ வெயில் விழுறது, மொட்டை மாடியிலே விழுறது. உங்க வாசல்ல காய வச்சா தேஞ்சா போயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க இருந்து விறகு எடு, எடு, எடு. என்ன அதிகாரம் தூள் பறக்கிறது? பணமா பாசமா வரலட்சுமி நினைப்பா? எடுக்க முடியாது. இப்ப எடுக்க போறியா இல்லையா? முடியாது. என்ன செய்யறேன்? விறக தூக்கி வழியில எறிவேன். அந்த கையை ஒழிப்பேன். கையை ஒழிப்பியா? காலை ஒடுத்து போடுவேன். என்னடா அது?
சந்தக்கடை மாதிரி இருக்கிற வீடு திடீர்னு ஒரே நிசப்தம் ஆயிடுச்சு. நாயர் வர்றான், அதனால்தான். நாயர் தானே பெரிய மேயரா? அதானே, அவனும் இதே வீட்டுல குடியிருக்கிறவன், அதுவும் ஹோட்டல்ல சாதாரண சமயக்காரன். அவனுக்கு போய் எல்லாரும் பயந்துகிட்டு. குட் மார்னிங் நாயர். ஒரு கூப்பாடு போட்டா தட்டுல சாப்பாடு. மாது வந்திருக்கிறேன், நான் மாது வந்திருக்கிறேன். மாது வா, இன்னும் சோறு வடிக்கிறப்பா, கொஞ்சம் நேரம். காலேஜுக்கு நேரம் ஆயிடுங்க. உனக்கு வேற வயசு வடிச்சு கொட்டதான் இருக்க. நீங்க எங்க கொட்டுறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா தானே போடுறீங்க. அப்புறம் நீ சொல்றது எப்படி தெரியுமாடா இருக்கு? நான் ஏற்கனவே கிணத்துல விழுந்து தண்ணியை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ மேல நின்னுகிட்டு ஏண்டா மாது இன்னுமா நீ நீச்சல் கத்துக்கல அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கடா. கோச்சுக்கிட்டாண்டா? சிச்சி, இதுக்கெல்லாம் நான் கோச்சுக்கிட்டா இன்னைக்கு இந்த நிலைமை இருக்க மாட்டேன்டா. என்னடா பெரிய நிலைமை, இன்னும் பிச்சை நிலைமை எடுக்கிற பிச்சை. இன்னும் சொன்ன அங்கேயே வெட்டி பழச்சு போடுவான் படவா. அவன் எல்லாருக்கும் உடம்ப செருப்பா தச்சு போட்டு உழைக்கிறான்டா, அதனால அவனுக்கு சோறு போடுறாங்க சாப்பிடறான். அது மாத்திரம் இல்லடா, படிக்கிறான், பரீட்சைகளை பாஸ் பண்றான். உன்ன மாதிரி ஊர் சுத்துறதுல உதவாக்குற ராஸ்கல் பட. அவன் ஒன்னும் சொல்லாதீங்க சார். போட உள்ள நல்லவன் சார். அவன் அளவேல மாது வந்திருக்கா பாரு, உதவாக்குற சுத்த உதவாக்குற பையன். உதவாக்குறன்னு யாருமே சொல்லாதீங்க சார். இந்த உலகத்துல உதவாக்குறன்னு யாருமே கிடையாது சார். நம்மளால உபயோகிச்சு முடியலன்னு வேணா சொல்லுங்க. இப்ப நானே இருக்கிறேன். இந்த வீட்டுல எல்லாருமே என்கிட்ட வேலை வாங்குறாங்க, உங்களை தவிர. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உதவக்கறதானே? மாது, எல்லா வேலையும் என்னாலே செய்யறதுக்கு முடியுதுரா, அதனால நானே செய்துக்கிறேன். உங்களால செஞ்சுக்க முடியாத வேலையா கிடையாதா? இந்த உலகத்துல மனுஷனால செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. பல்லு தேய்க்கிற டூத் பேஸ்ட டியூப் விட்டு வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் டியூபுக்குள்ள போட முடியுமோ? படவ ராஸ்கல். போலீஸ்காரன் வீட்டுல தன் குழந்தைய கொஞ்சம் போது கூட சிரிட்டு பயில, கேடி பயில, ரவுடி பயில, முள்ள மாறி பயில, முடிச்சவைக்கு பயிலு கொஞ்சம் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்க என்ன பார்த்து படவா ராஸ்கர்னு சொல்லலன்னா அன்னைக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு சார். சாப்பாட இறங்க மாட்டேங்குது. சாப்பிட சாப்பிட இன்னொரு சாதம் வேண்டா. கடவுள சாப்பிடுற வயிறு ரொம்ப சாப்பிடா படவா ராஸ்கர். பாரு அம்மா, ராஜாத்தி என் கண்ணு, நீ வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவியான்னு இருந்துச்சுமா எனக்கு. அக்கா பார்வை பெங்களூர்ல இருந்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு வந்துட்டேன், போதுமா? அப்பா பண்றாமா, வீட்டுக்குள்ள போ. அத்தா சென்றையெல்லாம் வாங்காதீங்க, விடுங்க பாவம். அரு, நீ யாருகிட்டையும் பேசக்கூடாது, எங்கேயும் போக கூடாது. ஏமா? உடனே ஏமான்னு கேளு. பல ஒண்டு கொடுத்தன இருக்கிற வீட்டுல நம்ம இருக்கிறோம், வெறும் வாயை மெல்ற ஒழுங்கு இங்க அதிகமா இருக்காளுங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சா எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். உன் கல்யாணம் நடக்கிற வரையில நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. பேர் என்ன?
என்னடி இங்க நின்னுட்டு சிரிப்பு? போடி போடி உள்ள வா. நீ என்னதான் சத்தம் போட்டாலும் சண்டை போட்டாலும் உன் கையால பண்ற சமையல் இருக்கு பாரு, வெகு பிரமாதம். அதுலயும் டெய்லி நீ வத்த குழம்பே வச்சாலும் அதுல என்ன இருந்து தெரியுமா? இது கொண்ண குறைச்சல் இல்ல. ஐயோ பட்டோ, ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டு, மேனேஜர் வேற எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுவாண்டே. சார் நான் காலேஜ் போயிட்டு வரேன் சார். மாதுகண்ணா ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வாங்க. டாக்ஸியா? இத கொண்டு வர. கையில காப்பி இருக்கிறது நினைவில்லாம பிளாஸ்க் அப்படியே திருப்பி எடுத்துட்டு வந்துறாரீங்க. வர வர உங்களுக்கு ஞாபகம் வரது ஜாஸ்தியா போயிடுத்து. எங்கள் வீட்டு மகாலட்சுமியில ரங்காராவ் மாதிரி. இந்த இருமல் கிழம் உயிரோடு இருந்துட்டு ஏன் இப்படி நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்கு? பட்டோ எப்ப பார்த்தாலும் கொல்லு கொல்லுன்னு இருமிண்டு. அவரே கொல்லு கொல்லுங்கிறாரே, கொண்டுடுங்களே. ஏண்டே நான் இன்னைக்கு ஆபீஸ் போக வேண்டாமா? தனி கட்டதானே கிழம் தொலையப்படாதோ. கிட்டு வயசு காலம்ன்றது எல்லாருக்கும் மறுப்பா. நாம என்னைக்கு இப்படி இருந்துட போறது இல்ல மார்க்கண்டைய மாதிரி. என்னது நம்மையும் அவர் கூட சேர்த்துக்கிறார் வயசுல? பட்டோ அது ஒரு கிழம், இது ஒரு கிழம், ரெண்டும் பென்ஷன் வாங்குற கிழம். அந்த கிழத்த சொன்னா இந்த கிழத்துக்கு கோபம் வர்றது. மெதுவா பேசுங்க, இது கிழமானாலும் பாம்பு காது. சரி அரட்டுமா பட்டா, அரட்டுமா என்டே வரட்டுமா? என்னது சும்மா வரட்டமா வரட்டமா? நண்டு ஒண்ணு இல்லடே வர்றேன்னே. ராஜாத்தே ராஜாத்தே. என்ன என்ன ரவுண்ட் பண்ணல ரவுண்ட் பண்ணல. டாக்ஸி ரெடி. சரி சரி சார், நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சார். ஏய் நீ கூட்டிட்டு வந்த டாக்ஸி தானே ஆபீஸ் போற, போற வழியில ஒன்னு இறக்கி விட்டு போனா குறைஞ்சா போயிடுவான். இல்ல சார், நானு அவரோட டாக்ஸில போக மாட்டேன். ஏண்டா? டாக்ஸி டிரைவர் எட்டனா மேல கேட்டாரு, இவர் கொடுப்பாருன்னு நான் சொல்லிவிட்டேன். இறங்கும் போது அவன் கேட்டானா? வந்துட்டேன் தாத்தாவுக்கு மருந்து கொடுக்க மறந்துட்டேன். மருந்து கொடுத்துட்டு அப்புறம் காலேஜ் போறேன். ஏழு நாளைக்கு ஒரு தடவை சோத்த போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஏழு தடவை வேலை வாங்குறாங்களே, போதா குறைக்கு இந்த இருமல் கிழமை வேற இவனா இழுத்து விட்டுட்டது. இன்னும் யாராவது வேலை சொல்றதுக்கு முன்னாலே ஓடுற காலேஜுக்கு. சரி சார், நான் காலேஜ் போயிட்டு வரேன் சார். அப்பா மாது மாது சாப்பிட்டியா கண்ணா? பயனரே சாப்பிட்டியா? காலேஜ் கிளம்பிட்டியா? உங்களுக்கு என்ன வேணும்? மிஷன்ல ரெண்டு படி கோதுமை கொடுத்தேன், அரைச்சு வச்சிருப்பான், அதை வாங்கிட்டு வந்துற. அவன் காலேஜ் போகணும், நேரமாச்சு, காலேஜ் போகட்டும். நான் காலேஜ் போக வேண்டாம் நான் சொல்றேன், நல்லா போகட்டுமே. நான் ஒருத்தி தான் அந்த கட்டடத்துல மாது கிட்ட வேலை வாங்குறேன்னா என்ன? வர்றா சண்டை பிடிச்சிக்கிட்டே இருங்க, முடியறதுக்குள்ள வந்துடுறேன். நானும் தான் ஒரு படி அரிசி 1.5 ரூபாய் போட்டு வாங்குறேன், பருப்பு 2.75 ரூபாய்க்கு வாங்குறேன். நானும் தாண்டா உனக்கு சோதப்பட்டு வளர்க்கறேன். அந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு போ? நான் என்ன சொல்லிவிட்டேன்? வேற என்ன சொல்லணும்? நான் குடும்பக்காரி, ஈவு இறக்கம் இல்லாதவ, மனசுல பற்றாதவமே இல்லாதவ. அப்படி எல்லாம் நான் சொன்னனா? உள்ளத்த வச்சு பேசுறது தெரியாதா? வயசு காலத்துல ராமகிருஷ்ணன் மூலையில விழுந்து நடக்கணும். என்ன சொன்ன என்ன சொன்ன? மூலையில விழுந்து கிடக்க அவர் பொண்ணு கைகால் எடுக்கல, நல்ல ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நான் மாதவ தண்ணி ரொப்படான்னு சொல்வேன், மத்தியானம் தயிர் விட போட்டா ரெண்டு கொடுப்பேன், மைதா மாவு வாங்கிட்டு வாடான்னு சொல்வேன், மைசூர் பாக்கு போட்டா ரெண்டு கொடுப்பேன். நான் அவனை அடிப்பேன், கடைக்கு அனுப்புவேன். உன் புருஷன் என்னத்துக்கு சமம் இல்லாம ஆதரவாகணும்? யார் எக்காடி கட்டு போனா உங்களுக்கு என்னங்க? நீங்க ஏன் இதெல்லாம் கண்டுக்கிறீங்க? எழுந்து வாங்க. வாடாப்பா வா. மாது இனிமே உங்ககிட்ட ஒரு வேலை சொல்லலப்பா, உனக்கு வக்காலத்துக்கு தான் ஒரு கழுத்தை வச்சிருக்கேன். கொண்டா என்ன சார் பெரிய மறையா? புயல் இப்பதான் வந்ததா சார்? நான் காலேஜ் போயிட்டு வரேன் சார். மாது மாது கண்ணா உங்களுக்கு என்ன வேணும்? நோக்கி எப்படி தெரிஞ்சது? மாதுன்னா மாதுதான், யார் யாருக்கு எப்பப்ப என்னென்ன வேணுங்கிறது நோக்கி எப்படி தெரியறது? உங்க குரல்லயே தெரியறது. அப்பா தேனி மாதிரி ஓச்சல் ஒழிச்சே இல்லாம வேலை செய்யற நீ பாவம். என்ன விடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ரெண்டு படி உளுத்தம் பருப்பு வேணும்டா, இட்லி கிடைக்கணும். இந்தாமா. சரி சரி நமக்கு. ஏன் மாமி இப்போ காலேஜ் இருக்க, இத காலையில சொல்லிட கூடாதா? சனியா முடிச்ச காலேஜிய சாயங்காலம் வச்சுட்டா என்ன? வச்சுக்கலாத. அதானே உளுத்தம்பருப்பு முக்கியமா, பையன் உருப்படுறது முக்கியமா. மாதவ கடைக்கு போறியா? எனக்கு கூட துணி எல்லாம் துவைக்கணுப்பா. என்னது துணி துவைக்கணுமா? இல்ல மாது சோப்பு வேணும்னு சொன்னேன். உளுத்தம்பருப்புடா சோப்பு வேணுப்பா, உளுத்தம்பருப்புடா சோப்பு வேணுப்பா, உளுத்தம்பருப்புடா சோப்பு வேணுப்பா. என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த காவேரிமா இருக்காங்களே அவங்களுடைய ஒரே பொண்ணு இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து வந்திருக்கு. ஆமா அவளுக்கு என்ன? அவ ரொம்ப அழகான
இந்த காவேரி அம்மா இதே இடத்துல 7-8 வருஷமா கொடுத்து நடக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட வராத அந்த பொண்ணு இன்னைக்கு வந்திருக்குதாமே. ஆமா, அந்த பொண்ணு ஒரு தடவை கூட மத்ராஸுக்கு வந்ததே இல்லையே. என்ன காரணமா இருக்கலாம்? என்னவா இருக்கும்? உட்கார்ந்து யோசிப்போமே. இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான். எப்படி ரேணு, செத்த உள்ள வாயை தனியா பேசுவோம். ஆமா, வாங்க உள்ள மூணு பேரும் தனியா பேசுவோம். பெண்கள் சமாச்சாரம் உனக்கு ஏண்டா? சரி, எனக்கு வேண்டாம். அப்ப போயேண்டா. உங்களுக்கு துணி துவைக்க வேண்டாம்? துணி துவைக்க வேண்டாம். உங்களுக்கு இட்லிக்கு மாவரைக்க வேண்டாம்? அப்புறம் பாத்துக்கிறேன். அப்புறம் அப்போ வச்சேண்டா. சபாபதி, சபாபதி. அப்பா தர்மலிங்கம், வா உட்கார். சொல்லவே இல்லையே, பெங்களூர்ல இருந்து உன் மக வந்திருக்கிறாமே. ஆமா, அது கல்யாண விஷயமா தான். உங்ககிட்ட யோசனை கேட்கலாம்னு வந்திருக்கேன். சொல்லு சொல்லு. மாடியில குடியிருக்காரு ஆதிகேசன். யார் அந்த பேப்பர் பைத்தியமா? அவருடைய மகனை பத்தி நீ என்ன நினைக்கிற? பையன் வாட்ட சாட்டமான பையன் தான், ஆனா சிகரெட் பிடிப்பானோன்னு சந்தேகமா இருக்கு. அதை பத்தி நமக்கு என்ன? பையன் பிஏ படிச்சிருக்கான், நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல வேற. கவர்மெண்ட் உத்தியோகம், ப்ரொமோஷன் இருக்குதோ இல்லையோ, பென்ஷன் இருக்குது. என்னப்பா அது? கவர்மெண்ட் உத்தியோகத்துடைய மதிப்பே தனிதானே. இல்லையா பின்ன? படிப்படியா சம்பளம் உயர்தோ இல்லையோ, அப்பப்ப பஞ்சப்படி உயர். நீ என்ன சொல்ற? பேசி முடி. நீ தான்ப்பா கூட இருந்து ஒத்தாசை பண்ண. தாமசம், இப்பவே போய் பேசுவோம். எனக்கு வேற வேலை வேண்டாம். அக்கா, அக்கா, பெங்களூர் போறேன். என்னது அதுக்குள்ளயா? யஸ், ஃப்ளைங் பை டுடேஸ் பிளேன். என்னடா அவ்வளவு அவசரம்? நாளை காலையில மைசூர் சீஃப் மினிஸ்டர் மீட் பண்றேன், ஈவினிங் கவர்னரை மீட் பண்றேன். சாரி, அவர் என்ன மீட் பண்றாரு? சர்தான்டா, உன் ஆல்ட்ட போய் என்கிட்ட காட்றியா? பிளேன்ல போறேன்ல. சொல்லுவிய சொல்லு. பிளேன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் மோஷன்ல போய் ஏறாதரா? ஜன்னல் ஓரமா போய் உட்காராதரான்னு சொல்லுவிய? அதெல்லாம் சொல்லு. சுத்த நாட்டுப்புறம். வந்தது வந்த பார்க்க, ஒரு கல்யாணம் பண்ற வரையில இருந்துட்டு போடா. ஐயோ, இந்த மெட்ராஸ்லயா? இந்த வயல் நம்மளால தாங்க முடியாதப்பா. மெட்ராஸ் ஹீட் ஐ ஹேட். கேவலம் ஐஸ் வாட்டர் கூட 10 பைசா சார்ஜ் பண்றான். நான் ஐஸ் வாட்டர்லயே குளிக்கிறவன் தெரியுமா அக்கா? ஏர் கண்டிஷன் இல்லாத வீடு ஒரு வீடா? ஒண்டி கொடுத்தனும், ஒரே சந்தக்கடை. ஐ கான்ட் பேர் திஸ். ஏதோ நீ ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன், அங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நாள் தங்கிட்டு போறேன். ஒரு நல்ல நாளா பாத்து, நாங்க எல்லாம் பொண்ணு பார்க்க வர்றோம், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா. இதா எங்க அண்ணன் கூட வந்துருச்சு. உனக்கும் இவங்க பொண்ணுக்கும் சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. எங்க அண்ணன் என்ன பத்தி நானே சொல்லிடுறேன், நீங்க வெளியில கேட்க வேணாம். எங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுங்க. பொடி போட மாட்டேன், புயல போட மாட்டேன், குடிக்க மாட்டேன், லஞ்சம் கூட வாங்க மாட்டேங்க. ஆனா ஒரே ஒரு வீக்னஸ், அடிக்கடி போய் சொல்லுவேன். மாப்பிளைக்கு கொஞ்சம் வெகுளிச்சுமா? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நான் பெரியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அப்படிதான் இருக்கணும். அப்போ நான் இப்ப சிகரெட் குடிக்கணும். அப்ப நாங்க வரோம். அந்த பொண்ணு பார்வதி பாத்தியா, எப்படி இருக்க? நிச்சயமாவே ரொம்ப அழகா இருக்காட. நானே இன்னும் பாக்கலக்கா. என்னமோ கண்டிச்சு பட்டு போது மூடி 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 மறைக்கிறாங்க. பேரண்ண பாரு பாரு. காவேரி அம்மா மாதிரி கார குடும்ப ஒப்பிய. இந்த பொண்ண நான் எங்கேயோ பாத்திருக்கேன். அவளை நீங்க எப்படி பாத்திருக்க முடியும்? அவ நேத்து தானே பெங்களூர்ல இருந்து வந்திருக்கா. கரெக்டு, பெங்களூர்ல நம்ம ராமசாமியோட மச்சன் இருக்கானோ இல்லையோ? ஐயா, அது பைத்தியம்னா? ஆமாண்டி, அந்த பைத்தியத்தை பார்க்க நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அந்த ஆஸ்பத்திரியில இந்த பொண்ணை பாத்திருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போனவர் பொண்ணையும் பாக்குறேன். சரி சரி, அத நான் தனியா விசாரிச்சுக்கிறேன். இப்ப விஷயத்த சொல்லுங்க. அந்த ஆஸ்பத்திரியில இதுவும் ஒரு பைத்தியமா இருந்தது. பைத்தியமா? முடிய பல. சரி சரி, கல்யாணம் நிச்சயம் பண்ற இடத்துல ஏதாவது அசம்பாவிதமா பேசி காரியத்தை கொடுத்துட்டு போறேன். நமக்கே இந்த வீண் வம்பு பேசாம இருப்போம். நாயர் வாது. டியூட்டி போல? எடோ, இன்னும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை.
குளிச்சாச்சா? என்ன தேய்ச்சிட்டு வேண்டாம் குளிக்காம? கையில வாட்ச கட்டிட்டே என்ன தேய்ச்சிக்குவியா? வாட்ச்ல வாட்டர் ப்ரூஃப் பாத்திருக்கேன், இதெல்லாம் ஆயில் ப்ரூஃபா? எடோ கரெக்டே. யாவ அறந்து போய் மது, இ வாட்ச் எங்க பிராண சிநேகிதன் ஒரு ஆள் கொடுத்ததான. என்ன மாதிரியா சிநேகிதனா? ஆயாள் மறிச்சு போய். ஆனா நான் இன்னும் உயிரோடவே இருக்கிறேன். இல்ல எடா மாது, லோகத்தில் ஏற்றும் விலமதுக்குள்ள மூணு பொருள் ரெண்டு இடத்தில் உண்டு. ஒண்ணு எந்த அம்மா, ரெண்டு எந்த இ வாட்ச், மூணு எந்த மூளா. நாயர், இன்னைக்கு நான் உன் துணியெல்லாம் துவைச்சு போடுறேன். எந்தனா? வேண்டாம், சோப்பாவது போடுறேன். எரிக்கோ? இல்ல துணிக்கு. எடா மாது, எரிக்கே சோப்பு போடுவேன்ல. நாயர், ஊனு கழிஞ்சோ? குளிச்சிட்டுல, எங்கன ஊனு கழிக்கும்? ஏ நாயர், நான் உன்ன சாப்பிட்டாச்சான்னு கேட்டேன்ல, பதிலுக்கு நீ என்ன கேட்க வேண்டாம். மாது, படிச்சுட்டு இருக்கியா? இல்ல படமா பாத்துட்டு இருக்க? சதா இப்படியே படிச்சுட்டு இருந்தா உடம்பு எடுத்துக்கிட்ட ஆகும். உடம்பு குறையும், பாடம் ஏறும். புஸ்தகத்தை மூடி வச்சிடுற. வச்சுட்டு அதை வச்சுட்டு இதை வச்சுக்கடா. உங்க பண்ற நாளைக்கு ஷேக்ஸ்பியர் படிச்சிருக்குமா? ஷேக்ஸ்பியரா? செத்து போனவரை பத்தி இப்ப என்னடா? குழந்தை இப்படியே கத்த விட்டா கத்தி கத்தி இது செத்துடும் போறிருக்கே. குழந்தை வச்சுக்கடா. உங்க பண்ற கண்ணோரியோ? ஐயோ ஐயோ, சும்மா சும்மா அழாதரா கண்ணா, அழாதரா கண்ணா. நீ ஒரு வானும்பாடி காணும் கேட்டு சீசர் வாஸ் ஆம்பிஷியஸ். இஃப் இட் வாஸ் ஓ, இட் வாஸ் அ நாட் இது. ஃப்ரெண்ட்ஸ் ரோமன்ஸ் கண்ட்ரி மென். எது படுக்க வைக்கணும்? அதில்லப்பா, நீ ஒண்ணு இந்த வீட்டுல எனக்கு பள்ளம் வந்த பாக்குறாங்க, அதை சொல்லணும்னு பதவி அடிச்சுட்டு ஓடி வரேன். நீ என்னப்பா பள்ளமோ? எந்த அது வரையும் ஞான அதை மூடும். நான் பள்ளத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா. நாயர், நீ எப்பாவது யாரையாவது காதலிச்சிருக்கிறியா? எனக்கு காதலிக்க நேரம் இல்ல. நீ பிரேவிக்கணும். பட்சே ஈ தமிழ் பெண்களை பிரேவிக்கிறது ஒரு த்ரில்ல. ஞங்களோட ராஜ்யத்தில் ஒரு ஆணினை மூணு பெண்ணங்கள் பிரேவிக்கும். நீங்களோட நாட்டில் ஒரு பெண்ணினை மூணு ஆணங்கள் பிரேமிக்கும். எத்தனை சங்கடா கோட்டை, இதொக்க எத்தனை சோதிச்சோ. எந்தடா பரையினது? எத்தனை தடவையா சொல்றது? ₹100 கொடுத்தாதான் டான்ஸ் ஆடுவேன். எடோ, டான்ஸ் ஆரம்பிக்கிற சமயத்தில் எந்த நாள் தகராறு? நான் ₹50 தராமனு பரைஞ்சு நீ சம்மதிச்சு. அப்ப சம்மதிச்சேன், இப்ப ₹100 கொடுத்தாதான் டான்ஸ் ஆடுவேன். இல்லைங்க ஆட மாட்டேன். ஆட மாட்டியோ? தமிழுக்கும் அமுது என்று பேர், தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீ. தமிழுக்கும் அமுது என்று பேர். யாரு? பாரு. நான் பார்க்க மாட்டேன். எதுக்காக கூப்பிட்டீங்க? உட்காரு. நான் உட்கார மாட்டேன். ஏதாவது பேசுவோமா? யாராவது பாத்துட்டாங்கன்னா? உன் கையில தான் புஸ்தகம் இருக்கே. அட ஆமா, அதானே. A plus B whole square is equal to A square plus B square plus 2AB. A minus B whole square is equal to A square plus B square minus 2AB. எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு? பேசாம இருந்தா என்னத்த பேசுறது?
ஏதாவது பேசு. சரி சௌக்கியமா? இதுதான் பேசுறதா? பின் என்ன பாடுறதா? நீ ஏதாவது பேசுற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஓஹோ, ஏதாவது அக்பர் இருக்காரு. ஐ அம் சாரி, அக்பர் இருந்தாரு. அவர் ஒரு நல்ல முகலாய அரசர். அவர் இந்தியாவை ஆண்ட காலத்துல பல சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காரு. இல்ல, ஷாஜகான் ஆண்ட காலத்தை தான் பொற்காலம்னே சொல்லுவாங்க. இந்த அவுரங்கசீப் இல்ல, அந்த ஆளுதான் சரியில்லை. அவர் காலத்துலதான் முகலாய சாம்ராஜ்யமே கீணிக்க ஆரம்பித்தது. இதெல்லாம் எதுக்கு எனக்கு தெரியுமே. உங்களுக்கு தூக்கம் இல்ல? எல்லாரும் உன்னை திருடன்னு சொல்லி திட்டினாங்களே, அதே நினைப்புல எனக்கு தூக்கமே வரல. மாதிரி நீங்க என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆனா நான் உங்களை பத்தி நினைக்கவே இல்லைங்க. நானும் என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கிறேங்க? நீங்க என்ன விட வசந்துட்டீங்க. மணி அடிக்காச்சு, நான் வரேன். மணியா? எங்க? அதான் இருமல் தாத்தா அடிக்கிறாரு. காரம்புறம் இருமல் சத்தம் கேட்டா மணி 9:30, மத்தியானம் கேட்டா மணி 3, சாயங்காலம் கேட்டா மணி 6, ராத்திரி கேட்டா மணி 12. அவர் தான் எனக்கு மணி கூண்டு. மறந்து கொடுக்கணும். என்ன இது? எப்போ நீங்க பின்னலே போட்டுக்கிறீங்க? இத வச்சு அழகா ஒரு கொண்ட போட்டுக்குங்க. எதுக்கு? நான் பார்க்கணும். சரி எடுத்துக்கோங்க.